இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஜான் விக் கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக் உள்ள திரைப்படம். இந்த திரைப்படத்தை நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஆக்ஷன் விரும்பிகளாக இருந்தால் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது, ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ வந்து கியானோ ரீவ்ஸ், மேட்ரிக்ஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் ஆரம்பிக்கும். ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து ஒரு நேச்சுரல் டெத்தில் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு நாய்க்குட்டியை வந்து அவங்க விட்டுட்டு போவாங்க. அந்த நாய்க்குட்டியை தான் இவர் பார்த்துப்பார். ஸோ இந்த நாய்க்குட்டியை இவருடைய காரில் வந்து வெளியில் கூப்பிட்டு போகும்போது ஒரு கேங்ஸ்டர் டீம் வந்து இவருடைய காரை பார்த்து ரொம்பவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விலைக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த காரை வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடிடுவாங்க. யாருன்னா அந்த கேங்ஸ்டர் டீமை. ஸோ அந்த காரை திருடிட்டு நேராக ஒரு கேராஜுக்கு கொண்டு போவாங்க. அந்த கேராஜுக்கு கொண்டு போனால் நீ எங்கேருந்து இந்த காரை திருடின அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ வந்து என்ன பண்ணு நம்பர் பிளேட்டெல்லாம் மாற்றிடு, இது வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ அவர் வந்து ஓங்கி ஒரு அடி அடிப்பார். அடிச்சுட்டு இது யாரோட கார் தெரியுமா, ஜான்விக் கார், முதல்ல ஓடிடு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு காரை மட்டும் அங்கே வச்சுட்டு மீதி எல்லாரையும் அனுப்பிடுவார். உங்கள் அப்பாவுக்கு வந்து என் மேலே மரியாதை உண்டு, ஆனால் வந்து ஜான்விக்ன்றது வேறு, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி இவங்க காரை திருடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா நேராக அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு நாய்க்குட்டியும் கொண்டுட்டு அவரை வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. ஹீரோவை கொல்லாமல் விட்டுடுவாங்க. இந்த விஷயம் வந்து இங்கே போயிடும், அதாவது அந்த திருடின பையனுடைய அப்பாவுக்கு போயிடும். ஜான்விக்குடைய காரை திருடிட்டார் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பையனை வர வச்சு அடி பொல பொலன்னு பொழப்பார். என்னன்னே புரியாது, நீ யாரோடைய காரை திருடியிருக்க தெரியுமா, ஜான்விக்கு. ஊருக்குள்ளே வேற எவனோடைய காரையும் இல்லையா, அவனுக்கு ஜான்விக் கார் தான் கிடச்சிதா அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக்காக இருக்கும். என்னடா ஓவராக பில்டப் பண்ணுறீங்க எல்லாரும், ஏன்னா அவ்வளோ பில்டப் இருக்கும் இந்த திரைப்படத்தில் அந்த ஜான்விக் கேரக்டருக்கு. அந்த அளவுக்கு அந்த மாசு பில்டப்பை வந்து கம்ப்ளீட்டாக பூர்த்தி பண்ணியிருப்பாங்க அந்த ஹீரோவுடைய கேரக்டரை வச்சு. அப்புறம் ஜான்விக் வந்து ரிவெஞ்சுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவே ஃபோன் பண்ணுவார். அவர் வந்து பெரிய கேங்ஸ்டர், அதாவது ஒரு சிட்டியே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மாப் அவர். அவர் ஜான்விக் ஃபோன் பண்ணி என் பையன் தான் தெரியாமல் பண்ணிட்டான், மன்னிச்சிரு அப்படின்னாரு. ஹீரோ வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டைலாக் பேசுவார், அவ்வளோவும் வந்து அந்த மாஸ் சீனில் தான் இருக்கும் அவருடைய ஆக்ஷன் ஜாம்பேக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க பையனை வந்து ரிவெஞ்சுக்காக கொல்ல வராரு, அதே நேரத்தில் அப்பாவும் வந்து அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காக இவரை தடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் சீக்வன்ஸு. இதில் எப்படியெல்லாம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாறுது. இந்த ஹீரோ வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசாசின், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். அந்த கான்ட்ராக்ட் கில்லர்லேயே இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றதெல்லாம் படத்தில் வந்து பொறுமையாக காட்டிக்கிட்டே வருவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆள் அவரை யாரெல்லாம் தடுக்க முடியாது. ஆனால் அவர் வந்து ரிட்டையர்டு, கல்யாணம் ஆகி தனியாக போகணும் அப்படின்றதுனால யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும், ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது. ஆனால் அதை கூட வந்து அவரால் முழுசாக என்ஜாய் பண்ண முடியாமல் மறுபடியும் இதுக்குள்ளே வரும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இதுக்குன்னே இருக்கிற ஆள், நீ ஒரு கில்லர், வெளியே போக முடியாது நம்மளால் அப்படின்ற போது, இல்லை நான் ரிவெஞ்சுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவெஞ்சை வந்து இவர் அடைகிறாரா இல்லையா, அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து ஹீரோ தரப்புக்கு வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பக்காவாக, அதாவது கன்ஷாட்ஸு ப்ளஸ் வந்து ஹேண்ட் ஃபைட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து குமுலேட்டிவ் ஒரு ஜாம் பேக். அதாவது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க, பக்காவாக அந்த ஹீரோடைய மாஸை வந்து ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஒரு பார்ட்டோட முடியலைங்க, மூணு பார்ட் இருக்குது. ஸோ செகண்டில் என்ன ஸ்டோரி வரும், தேர்டில் என்ன ஸ்டோரி வரும்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.